ஹாய், ஹலோ, வெல்கம் டு சென்னை சகோதரிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து இங்கே பாருங்கள், நம்ம க்யூட்டான பட்டர்ஃப்ளை. வால்லெலாம் நீங்கள் வந்து டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம், பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போட்டு வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பட்டர்ஃப்ளை நம்ம வந்து பிளாஸ்டிக் வயரில் யூஸ் பண்ணி சிம்பிளாக செஞ்சுருக்கோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, நம்ம வேஸ்ட் வயரும் எடுத்துக்கலாம். அதாவது நம்ம வந்து கூட போட்ட பேலன்ஸ் வயரும் கலர் கலராக இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்கேலில் 6 பீஸு. ஒரு ஒரு ஃப்ளவர் செய்கிறதுக்கு ஒரு ஸ்கேலில் 6 பீஸு. இந்த மாதிரி 6 பீஸ் எடுத்திருக்கேன், பிங்க் கலர் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் வந்து 2 ஸ்கேல் எடுத்துக்கோங்க, அதை சுற்றி நம்ம வந்து நாட் போட்டு வரதுக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பேசிக்காக பாக்ஸ் நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி 2 வயர் வச்சு பாக்ஸ் நாட் போடுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸ் நாட் போட்டுக்கிறேன். பாக்ஸ் நாட் போட்டுட்டு 4 வரும்ல, 4ல் திரும்பி இன்னொரு ஆஃப் எடுத்து அது மேலே வச்சுட்டு திரும்பி அதை சுற்றி நம்ம அருங்கோணம் போட்டிருக்கோம்ல, அருங்கோணம் கூடக்கி அந்த மாதிரி திரும்பி நம்ம வந்து அருங்கோணம் போட்டுரும். அவ்வளோதான். பக்கத்துலேயே இன்னொரு நாட் போட்டேன். திரும்பி இப்போ 2 இருக்குல்ல, நீங்கள் திரும்பி ஒன்று ஒரு இது ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பீஸ் எடுத்து ஆட் பண்ணுவீங்க. தேர்டு நாட்டுக்கு இன்னொரு பீஸ் எடுத்து அதுலேயே ஆட் பண்ணிகிட்டே வருவீங்க. இன்னொரு பீஸ் எடுத்து ஆஃபாக கட் பண்ணி ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு லூப்பில் விட்டு டைட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து 3 ஜாயின் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ வந்து அதோட இப்போ தேர்டு ஜாயின் பண்ண ஒரு வயர்லேருந்து திரும்பி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு 5th வயர் எடுத்து ஆஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்பி நாட் போடுவீங்க. இப்போ பாருங்கள், 1, 2, 3, 4 போட்டிங்க. இப்போ திரும்பி ஃபோல்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் வயர் இது 6th வயரு, ஆஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணி திரும்பி இதில் வந்து நீங்கள் வந்து நாட் போட்டுடுறீங்க. இப்போ வந்து நம்ம வந்து 5 நாட் கிடச்சிருக்கோம். 5 நாட்டில் இப்போ என்ன பண்ணுங்கள், இப்படி க்ராஸ் ஆகும்ல, நம்மளுக்கு 5 நாட்டில் க்ராஸ் ஆகிறது 2 க்ராஸ் ஆகும், அது ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 6 நாட் கிடைக்கும். 6 வயரு 5 நாட் கிடைக்கும். கடைசியில் இருக்க ரெண்டுமே க்ராஸ் ஆகும். ஒரு சுற்றி நாட் போட்டுகிட்டே வருவீங்க. நம்ம அருங்கோணம் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்கேலே அதிகம் தான். ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு அது வந்து ஆஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி நம்ம சுற்றி நாட் போட்டுகிட்டே வரும். அவ்வளோதான். நாட் போட்டுட்டு இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து அருங்கோணம் ஷேப்பு கிடச்சிருக்கும். இது வந்து சுற்றி நாட் போடும்போது இங்கே பாருங்கள், தப்பாக போடாமல் கரெக்டாக அந்த எண்டு தான் போடணும். இந்த வயரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அருங்கோணம் ஷேப் வராது. கரெக்டாக க்ராஸ் ஆகிறது பார்த்துட்டு போடுங்க. மிடில் எந்த ஒயரும் வரக்கூடாது. நம்மளுக்கு எல்லா ஒயருமே சைடில் வெளியில் பார்த்த மாதிரி தான் வரணும். ஏன்னா வெளியில் தான் நம்ம நாட் போடுவோம். மிடில் வந்து ஹோல் தான் வரணும். மிடில் வந்து நம்ம இந்த 2 ஒயர் வரும்ல, அது மிடில் வரக்கூடாது. அருங்கோணம் ஷேப்பு கொண்டு வரணும் நீங்கள். இது பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே டைட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து 6 நாட் கிடச்சிருச்சு, அருங்கோணம் ஷேப்பு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து 2 நாட் இருக்குல்ல, 2 நாட்டில் ஒரு நாட்லேருந்து கணக்கு போட்டுக்கோங்க. ப்ளூ கலர் வந்து ரன்னிங் வயராக யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக குட்டியாக மேலே விட்டுட்டு ஒரு ஆஃப் ஸ்கேல் அளவுக்கு விட்டுட்டு எதனா ஒரு நாட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நாட்டோட செகண்ட் பார்த்ததுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி அதை சுற்றிட்டே வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். சுற்றிக்கிட்டே ரன்னிங் வயரை யூஸ் பண்ணி இந்த சைடில் இருக்குல்ல பிங்க் கலர் வயர், இதில் எல்லாம் ஒரு ஒரு நாட்டாக சுற்றி போட்டுக்கிட்டே வரப்போகிறீங்க. எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு நாட்டு சுற்றி நம்மளுக்கு வந்து போட்டுக்கிட்டே வரப்போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் பட்டர்ஃப்ளை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது ஏன்னா நீங்கள் வந்து பர்த்டே ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூட ஸ்டிக்கர் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர்லாம் வந்து சைஸ் வாயே நீங்கள் வந்து கடையில் வாங்கி நம்ம வந்து ஹாலில் வந்து ஒட்டி வச்சுருப்போம். அதுக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஒட்டினீங்கன்னா லைஃப் லாங் வரும் உங்களுக்கு. அதெல்லாம் ஒரு ஸ்டிக்கரில் வந்து உங்களுக்கு வந்து போயிடும், தண்ணி பட்டாலோ தூசி பட்டால் தூக்கி போட்டுருவோம் அடுத்த ஃபங்க்ஷன் வரும்போது. இது வந்து உங்களுக்கு வந்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி திரும்பி கூட நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்க சுத்தி நாட் போட்டுட்டே வரும். சுற்றி போட்டுகிட்டே வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு ப்ளூவும் சேர்த்து ஒரு நாட்டு வரும். எல்லா பிங்க்கும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு ப்ளூவும் கடைசியில் வந்து நிற்கும், அந்த ரெண்டு ப்ளூவும் க்ராஸ் ஆகும், அந்த ரெண்டு ப்ளூவும் சேர்ந்து ஒரு நாட் போட்டுருவீங்க. எல்லாமே பாக்ஸ் நாட் தான் போடுறோம் நம்ம, வேறு எந்த நாட்டும் யூஸ் பண்ணல இதில். இப்போ பாருங்கள் லாஸ்ட்டு ரெண்டு போட போகிறோம். கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது தான், எல்லா கலர்லேயும் கூட பிட்டு ஒயர்லாம் இருந்தால் ஒரு ஒரு ஸ்கேல் தானே, நம்ம கூட போட்ட பேலன்ஸ் ஒயர் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து பிளெயின் பிங்க் கலர் எடுத்திருக்கேன், கார்னர் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் விருப்பப்படி என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி, இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. ரெண்டு ப்ளூ வந்திருக்கும், ரெண்டு ப்ளூவுமே நம்ம வந்து க்ராஸ் பண்ணிக்கணும். ஃபுல்லாக வந்துருச்சு இல்லை. இப்போ இந்த ரெண்டு ஃபுல் சர்க்கிள் போட்டுட்டோம். அந்த அதாவது அந்த அருங்கோணத்தை சுற்றி ஒரு ஒரு அருங்கோணத்துலேயும் வந்து ரெண்டு ரெண்டு நாட் வரும். அந்த ரெண்டு ரெண்டு நாட் போட்டு முடிச்சுட்டு ரெண்டு ப்ளூ ஒயர் வந்து க்ராஸ் ஆகும். அப்போ வந்து அந்த ரெண்டு ப்ளூ ஒயரையும் வந்து ஒரு நாட் போட்டுருவீங்க. அப்போ லைட்டாக ஒரு ஓவல் ஷேப், அதாவது ஒரு அழகாக ஒரு லீஃப் மாதிரி உங்களுக்கு வந்து பெட்டல் சொல்லுவோம்ல நம்ம பூவோட ஒரு இதழ் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இது அந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ இது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி வந்து ஏற்கனவே மூணு பீஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பீஸ் போட்ட மாதிரியே நீங்கள் வந்து இன்னும் மூணு பீஸ் போடணும், மொத்தம் நாலு பீஸ் போடணும். இப்போ பாருங்கள் நான் நாலு பீஸ் போட்டு வச்சுருப்பேன். பாருங்கள் இது ஒரு பீஸ் போட்டிருக்கோம்ல, இதே மாதிரி இன்னொரு ஒரு மூணு பீஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த மேலே பார்க்குறதில்ல, இந்த மேலே பார்க்குற இந்த ப்ளூ ஒயரை தவிர சுற்றி போடுறோம். இந்த மாதிரி சுற்றி போடுறோம். ஃபஸ்ட்டு அருங்கோணத்தோட ஃபஸ்ட்டோட
ஒரு சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து முடிச்சுருவீங்க. இந்த ப்ளூவை தவிர பாக்கி எல்லா பிங்க்குமே வந்து நம்ம வந்து நம்ம இதை திருப்பிட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுருங்க. சும்மா ஒரு ஒரு அருங்கோணம் ஃபஸ்ட்டு போட்ட நாட் இருக்குல்ல, அந்த நாட்டுக்குள்ளே ரெண்டு ரெண்டு லைனாக விட்டுட்டு வயராக விட்டுட்டு நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணி பேலன்ஸ் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ளூ உள்ளே இன்சர்ட் பண்ணக்கூடாது, ப்ளூ நம்மளுக்கு ஜாயின் பண்ண வேணும். பேலன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணிடுவீங்க. இதே மாதிரி இதை தவிர மூணு செய்யணும், மொத்தம் வந்து நாலு செய்யணும். இதே சைஸ் இதே அளவில் எடுத்து நாலு பெட்டல் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. நாலு லீஃப் மாதிரி இருக்க நாலு வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. நாலு பூ சிசர் எடுத்து கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லா சைடும் பண்ணி வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் நாலு போட்டு வச்சுருக்கேன்ல, இந்த மாதிரி நாலு போட்டு வச்சுக்கோங்க. நாலில் எந்த ப்ளூவுமே நான் இன்சர்ட் பண்ணல, வெறும் பிங்க் பயர் மட்டும்தான் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேமே. நாலுமே வந்து ஒரே சைஸ் தான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த நாலில் இந்த மாதிரி ரெண்டு பீட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கட் பண்ண பிங்க் ஒயர் கூட எடுத்து வச்சுக்கலாம், இல்லை ஒரு முக்கால் ஸ்கேல் அளவுக்கு ஒரு பிங்க் ஒயரோ ப்ளூ கலர் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், இந்த மேலே விடுறேன் பாருங்கள், இப்போ ரெண்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு பூ எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அந்த இங்கே பாருங்கள் இந்த நாட்டுக்கு மேலே இருக்குல்ல, இதுக்குள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த பக்கத்துலேருந்து இது இந்த இந்த பூவோட நாட்டிலேருந்து வரதை நம்ம அந்த நாட்டுக்கு மேலே இன்சர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த பக்கம் கீழ்ப்பக்கமாக இருக்குல்ல, அதை எடுத்து இந்த நாட்டுக்கு மேலே இன்சர்ட் பண்ணிக்குவீங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு வந்து டைட் பண்ணிக்கணும். இப்போ அதை வந்து என்ன பண்ணணும், இப்படி பின்வழிவை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த நாட்டுக்கு மேலே விட்டு டைட் பண்ணிக்கோங்க. அதாவது ரெண்டு பூ வந்து ஜாயின் பண்ணுறீங்க. ரெண்டு பூ ஜாயின் பண்ணும்போது நாட்லாம் போடக்கூடாது, அப்போ வந்து நம்மளுக்கு விரிஞ்சிரும். இப்போ வந்து உள்ளுக்குள்ளவே மேலே மேலே விட்டு நம்ம வந்து டைட் பண்ணிக்கணும். இந்த நாட்டோட மேலே விட்டு அது ஷார்ப்பாக ஒயர் இல்லைன்னா லைட்டாக சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து போயிடும். இப்போ பாருங்கள் நாட் போட்டேன். இப்போ ரெண்டுமே நீங்கள் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே டைட் ஆகிடும். இங்கே பாருங்கள் இப்போ வந்து டைட் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு ரெண்டு போட்டு வச்சுருந்தோம்ல, அதையும் பண்ணிக்கணும். இது ரெண்டு ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, இப்போ இன்னொரு ரெண்டு போட்டு வச்சுருக்கோம்ல, நம்ம அதையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது ரெண்டு இருக்குல்ல, இதையும் அதே மாதிரி மேலே மேலே விட்டு ஜாயின் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதையும் அது கரெக்டாக வச்சுட்டு அளவு இது பண்ணிட்டு கலெக்ட், அதாவது கரெக்டாக ஈவனாக வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஜாயின்ட் வரும். உங்களுக்கு மேலே கரெக்டாக ரெண்டு பக்கம் இழுத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சேர்ற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அது ரெண்டு சேர்த்தாச்சு, இது ரெண்டு சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள் ரெண்டுமே எடுத்து வைக்கும்போது இப்படி ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் வச்சு பாருங்கள். ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயும் கீழேயும் வந்து ஒயர்ஸ் வந்து க்ராஸ் ஆகும். ஒயர் வந்து ரெண்டு ரெண்டாக தான் இருக்கும், ஒரு பக்கம் வர ஒயரே ரெண்டு ரெண்டாக தான் இருக்கும், ஆனால் வந்து ரெண்டு க்ராஸ் ஆகும் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ இப்படி வச்சிங்கன்னா மேலே ஒரு நாட் போடலாம், கீழே ஒரு நாட் போடலாம். ரெண்டு ரெண்டு ஒயர் வச்சே மேலே ஒரு நாட் க்ராஸ் ஆகுது, கீழே ஒன்று க்ராஸ் ஆகுது. மேலே ஒரு நாட்டு கீழே ஒரு நாட்டு போடலாம். இதை மாதிரி வச்சு மேலே ஒரு நாட் போடுங்க, அதே மாதிரி கீழேயும் ஒரு நாட் போட்டுக்கோங்க. ரெண்டு ரெண்டு ஒயர் கட் பண்ணி போட்டுறாதீங்க, ரெண்டு ஒயர் வச்சே நாட் போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும்.
மேல போட்டேன். இதே மாதிரி அது ரொம்ப ரெண்டு ரெண்டா போடுறதுனால லூஸா இருக்கும், டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆப்போசிட்லயும் போடணும். பாருங்க மேலையும் போடுறேன். இப்ப இப்போ வந்து மேலே வந்துடுச்சு. இப்போ இங்கே ஒரு குட்டி அருங்கோணம் வரும், பட் ஆனால் என்ன பண்ணிடணும் நம்ம, இப்போ பாருங்கள் இதை டைப் பண்ணிக்கோங்க. நல்லா டைப் பண்ணிவிட்டு டைப் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ நாலு பட்டர்ஃப்ளை ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ கீழே வந்து நம்மளுக்கு இது ஜாயிண்ட் ஆகணும்ல, அப்போ கீழே போட்ட நாட்டை உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டு இது ரெண்டத்தை இப்படி சேர்த்து வச்ச மாதிரி வச்சுட்டு, பீட்டு ஒயர் இருக்கும்ல, பீட்டு ஒயர் குட்டி குட்டியாக இருக்கும்ல, அந்த ஒரு இந்த ஓட்டைக்குள்ளே விட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் விட்டு திருப்பி வச்சு ஒரு நாட் போட்டு அதையும் இன்சர்ட் பண்ணி விட்டுறணும். இந்த ஹோல்ஸ் குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும்ல, இதில் போட்டு திருப்பிட்டு நாட் போட்டுட்டு அதையும் இன்சர்ட் பண்ணி விட்டுறணும். வெளியில் தெரியாத மாதிரி குட்டியாக பார்த்து இன்சென்ட் பண்ணி விட்டுருக்கோம். பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இப்போ இந்த மேலே இருக்குல்ல, மேலே வந்து இவ்வளோ பெருசு வேண்டாம். நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கட் பண்ணுறதை க்ராஸாக கட் பண்ணிவிட்டு, அதாவது அந்த பீட்ஸ் போகிற மாதிரி ரெண்டு வயராகவே இருக்கட்டும், ஏன்னா பீட்ஸ் அப்போ வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரியும் இருக்கும். நம்மளுக்கு ரெண்டு வயராகவே இருக்கட்டும். கட் பண்ணிவிட்டு அந்த பீட்ஸை வந்து ரெண்டு ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு பீட்ஸை வந்து ஃப்ரண்ட்டில் இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சும்மா சொருகி விட்டுக்கோங்க. பின்னாடி இருக்க வயரெல்லாம் அது ப்ராப்பராக அந்த ஹோல்க்கெலாம் தெரியாத மாதிரி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டோம். இதை டைட் பண்ணிவிட்டோம். நம்மளோட பட்டர்ஃப்ளை ரெடி ஆகிடுச்சு. இதுலேயே வந்து அருங்கோணம் வேண்டாம்னா நீங்கள் மூணு வச்சு இதை விட குட்டி சைஸ் வச்சு அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளோட பட்டர்ஃப்ளை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் அந்த டபுள் டேப் மட்டும் வாங்கிட்டீங்கன்னா இந்த டபுள் டேப் வச்சு ஹாலில் வந்து நீங்கள் வால் ஃபோட்டோ பக்கத்தில் அந்த மாதிரி வந்து அழகழகாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் போட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்றுமே ஆகாது, லைஃப் லாங் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள். டவுட்டுனா கமெண்டில் கேளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் நான் வால்லேயும் ஹேங் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி வாலில் வந்து நீங்கள் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு பார்த்துட்டு பின்னாடி வந்து டபுள் டேப் ஒட்டியிருக்கு. டபுள் டேப் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா அது வந்து அழகாக நின்றுக்கும். நிஜமான பட்டர்ஃப்ளை வந்து நிற்கிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதனான்னா கமெண்ட்லேயும் கேளுங்கள். ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.